அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமானது. அதாவது, இளம் தாய்மார்கள் கர்ப்பமாகிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. எப்படியோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை நேச்சுரலாகவோ நாங்கள் கர்ப்பம் ஆயிடுறோம், ஆனால் ஆன பிறகு வந்து அது வந்து தங்க மாட்டேங்குது, திடீர் திடீர்னு அபோர்ட் ஆகிடுது அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. அந்த பிரச்சனையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட போய் நம்ம கர்ப்பம் ஆயிட்டோம் அப்படிங்கிறத விஷயத்தை பார்த்துட்டு வந்து ஒரு 10 நாள்லேயே வந்து லைட்டாக ப்ளீடிங் ஆன மாதிரி இருக்கும். அடித்து பிடிச்சி டாக்டரை போய் பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது, இல்லைங்க உங்களுக்கு இறங்கிடுச்சு, கருச்சி தெய்வம் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. நம்ம யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்த்துருப்போம், பாசிட்டிவ்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 60 டேஸில் அவங்கள ஸ்கேன் பண்ண வர சொல்லும்பொழுது அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் இன்னும் வரல, ஆக்சுவலி இந்த நேரத்துக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கணும் ஆனால் இன்னும் ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அபார்ட் பண்ணிடுங்க, ஊனமான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து யோக் சாக் வந்து சரியாக ஃபார்ம் ஆகலை, அதனால் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கர்ப்பம் வந்து முழுமையாக கன்ஃபார்ம் ஆகலை, அதனால் நீங்கள் அபார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் டாக்டர்ஸ் கன்வே பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு, இத்தனை வருஷம் கழித்து நம்ம வந்து ஒரு கர்ப்பம் தரிக்கிறோம் அப்படிங்கிறதே பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கர்ப்பமான விஷயத்தை நம்மளே அபார்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம், இல்லைன்னா அதுவே ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ட் ஆகிட்டே இருக்கும். 2 மாதம் குழந்தை தங்கும், மறுபடியும் அபார்ட் ஆகிடும், மறுபடியும் 2 மாதம் குழந்தை தங்கும், அபார்ட் ஆகிடும். இந்த விஷயத்தை வந்து நிறைய இளம் தம்பதியினர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. சரி, இது உருவாகிறதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விமென்கான ரீசன்ஸ் என்னென்னலாம் இருக்கலாம், அவங்க உடம்பில் ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கா. நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திருமணத்திற்கு முன்னே அவங்க உடலில் ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸோடையே திருமணமாகி சப்போஸ் கர்ப்பம் தங்குச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இர்ரெகுலராக மெடிசன் சாப்பிட்ருப்பாங்க, கல்யாணத்துக்கு பிறகும் வந்து அந்த மெடிசனை விட்டுருப்பாங்க. ஏன்னா போய் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுங்கிறனால மெடிசன்ஸை சாப்பிடாமல் விட்டுருப்பாங்க. கரெக்டாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தைராய்டு அதிகமாக இருக்கும், அதுக்கான மருந்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லேயே அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் காரணம். அடுத்து ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோனும் வந்து நீர்க்கட்டி PCOS எலிவேட்டடாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்து சப்போஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு வந்து டெவலப்மெண்டல் டைமில் கர்ப்பப்பையில் ஹார்ட் பீட் இல்லை, யோக்சாக் ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி அபார்ட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அது தாண்டி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏதாவது இருக்குது, பாலிப்ஸ் இருக்குது, கர்ப்பப்பையில் வந்து அதிக 2 லேயருக்கு நடுவில் சப்சீரஸ் ஃபைப்ராய்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் கரு கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அபார்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் சில தாய்மார்கள் பிறவியிலேயே அவங்க கர்ப்பப்பை வந்து 2 பிழவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து கர்ப்பப்பையில் பிறவியிலேயே அதில் ஏதாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் அந்த கரு வந்து தங்காமல் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோன் ஏதாவது காரணங்கள் இருக்கா, ஜென்ஸுக்கு என்ன காரணம் இருந்தால் இந்த மாதிரி நமக்கு கரு தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த ஆணுக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, புகைப்பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்பெர்ம் லிக்விடில் இருக்கக்கூடிய குவாலிட்டி கம்மி ஆகிறதுனால அவங்க ஸ்பெர்ம் வந்து நல்ல தரமான ஸ்பெர்மாக இருக்காது. சப்போஸ் அதில் ஏதாவது குரோமோசோமல் அப்னார்மலிட்டி உருவாயிருந்தா அந்த கரு வந்து தங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பெர்மோட மொட்டிலிட்டிலேயோ இல்லை மார்ஃபாலஜிலேயோ ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கரு தங்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து பேசிக்காக 2 நம்ம பிரிப்போம். ஒன்று வந்து இன்சஃபிஷியன்ட் எண்டோமெட்ரியம்,
இன்னொன்று வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒரு கரு உருவாகணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம கர்ப்பப்பை அந்த கருவை தாங்கி பிடிச்சி நல்லா வளரணும், அதுக்கு எண்டோமெட்ரியம் நல்ல முறையில் இருக்கணும், அது சம்பந்தமான ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய லெவல் நல்ல லெவலில் இருக்கணும். ரெக்ரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ அந்த கரு வந்து பதிஞ்சு வளராமல் திரும்ப திரும்ப நமக்கு வந்து இறங்கிக்கிட்டே போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த அபோர்ஷன்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் தான். ஸோ நான் இந்த இடத்துல பதியணும்னு நினைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக திருமணத்திற்கு முன்னும் சரி பின்னும் சரி, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை உருவானதுக்கு அப்புறம், அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை மேலே கவனம் செலுத்துறதை காட்டிலும் திருமணத்திற்கு முன்பே, திருமணத்திற்கு பின், கரு உருவாகிறதுக்கு முன் ஆணும் பெண்ணும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய வாழ்வியல் முறைகளும் இருந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தையும் நம்மளால் உருவாக்க முடியும். இதுக்கு வீட்டில் இருந்தபடியே இந்த கருமுட்டையுடைய இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக இருக்கணும், கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளரணும்னு நினைக்கக்கூடியவங்க மாதுளம் பழம் ரெகுலராகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பழத்தை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி காலையில் ஹஸ்பண்டு ஒரு பாதி பழமும் ஒய்ஃப் பாதி பழமும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. இதில் 16% ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இது இம்ப்ளான்டேஷனுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணும், கூடவே ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் குறைச்சி பிபி, உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இந்த பியூனிசிக் ஆசிட் அப்படின்னு இந்த மாதுளம் பழத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீட்டுக்குறிப்போடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.